கடவுள் மனுஷனை படைச்சது ஒரு அழிஞ்சு போகாத ஒரு லைஃபை கொடுக்கதான், அதாவது பரலோகத்தை கொடுக்கதான். பட் மனுஷன் தப்பு செஞ்சு அந்த ஜீவனை தூக்கி எறிஞ்சிட்டு மரணத்தை சம்பாரிச்சிட்டான், அதாவது நரகத்தை சம்பாரிச்சிட்டான். மனுஷன் ட்ரை பண்ணி பாக்குறான், முடியாம தோத்து போய் கடவுளை நோக்கி பாக்குறான். உள்ள அப்பாவை நோக்கி கூப்பிடும் போது, போகாம இருக்க முடியுமா சார், கடவுளே மனுஷனா பிறந்து நம்ம மேல இருந்த தண்டனையை அவர் சிலுவையில ஏத்துக்கிட்டு அழியாத ஜீவனை அதாவது சொர்க்கத்தை திரும்பியும் சம்பாரிச்சு கொடுத்துட்டாரு. பட் ஒரு கண்டிஷன், பாவின ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு பாவத்தை உதறி விட்டு அவர் என்னோட பாவத்துக்காக தான் உசுரியே தந்தார்னு நம்பி உங்க உள்ளத்துல அவரை ஏத்துக்கிறப்ப மட்டும்தான் அந்த ஜீவன்.